உயர் தேச துரோக குற்றச்சாட்டுக்காக இஸ்லாமாபாத்தின் சிறப்பு நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு பாகிஸ்தானின் முன்னாள் இராணுவ ஆட்சியாளரான பர்வேஸ் முஷாரஃபுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது. மார்ச் மாதம் 2016 துபாய்க்கு சிகிச்சைக்கு சென்ற முஷாரஃப் நாடு திரும்பவில்லை. கோட்டையிலிருந்து கொலை தண்டனைக்கு சென்றது எப்படி? 76 முஷாரஃபின் கதையை வாருங்கள் பார்க்கலாம். பர்வேஸ் முஷாரஃப் ஆகஸ்ட் மாதம் 11 1943 பிரிட்டிஷ் இந்தியாவில் டெல்லி மாநகரத்தில் ஒரு உருது பேசும் குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய அப்பா சையது முஷரஃபுதீன், அம்மா பேகம் சரின் முஷாரஃப். இவர்கள் வாழ்ந்த வீட்டின் பெயர் அகர்வால் அவேலி, அதாவது கால்வாய்க்கு அடுத்த வீடு என்று தமிழில் பொருள்படும். அவர்கள் முகமதுவின் வம்சாவளியினர், சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள். அவருடைய அப்பா சையது முஷாரஃப் அலிகாரில் இருக்கும் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றுவிட்டு சிவில் சர்வீஸ் படிக்க முயன்றார். முஷாரஃப் 3 குழந்தைகளில் 2வதாக பிறந்தவர். இவரது அண்ணன் ஜாவேது பொருளாதாரத்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர். இவரது தம்பி நாவேத் ஒரு மருத்துவர். ஆகஸ்ட் மாதம் 1947 இந்தியா பாகிஸ்தான் விடுதலைக்கு பிறகு இவரது குடும்பம் பாகிஸ்தானுக்கே சென்றது. விடுதலைக்கு சில நாட்கள் முன்பு அவருடைய அப்பா பாகிஸ்தான் சிவில் சர்வீஸில் வேலைக்கு சேர்ந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் அலுவலகத்தில் பணியமர்த்தப்பட்ட முஷரஃபின் தந்தை வேலைக்காக துருக்கிக்கு அனுப்பப்பட்டார். துருக்கி அனுபவத்தை பற்றி சொல்லும் போது முஷரஃப் அவர்கள் இந்த லைன் ஆஃப் ஃபயர் எ மெமயர் என்ற தன்னுடைய சுயசரிதையில் தான் மாமரத்திலிருந்து கீழே விழுந்ததை தன்னுடைய முதல் மரண அனுபவமாக பதிவிட்டிருக்கிறார். முஷரஃபின் குடும்பம் 1949 துருக்கியின் தலைநகரமான அங்காராவுக்கு குடிபெயர்ந்தது. அங்கே முஷரஃப் துருக்கி மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அங்கே விஸ்கி என்ற பெயரில் செல்லமாக ஒரு நாயை வளர்த்தார் முஷரஃப். அவருக்கு நாய்கள் மீது வாழ்நாள் காதல் அங்கேதான் உருவானது. விளையாட்டுகளிலும் நல்ல ஆர்வம் உடையவராக இருந்தார் முஷரஃப். 1957 பாகிஸ்தானுக்கு திரும்பிய முஷரஃப் லாகூரில் உள்ள ஃபோர்மேன் பல்கலைக்கழகத்தில் இணைந்தார். அந்த பல்கலைக்கழகத்தில் கணக்கு பாடத்தில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்த முஷரஃப் ஒரு கட்டத்திற்கு பிறகு பொருளாதாரத்துறையின் பக்கம் தன் கவனத்தை திருப்பினார். தன் 18வது 1961 பாகிஸ்தானின் காகுலில் உள்ள பாகிஸ்தான் இராணுவ அகாடமியில் சேர்ந்தார். தன் கல்லூரி ஆண்டுகளில் முஷரஃப் PQ மெஹதி மற்றும் அப்துல் அஜிஸ் மிர்சா ஆகியோரோடு ஒரு விடுதி அறையினை பகிர்ந்து கொண்டார். இவர்கள் இருவரும் பின்னாளில் பாகிஸ்தான் நாட்டு இராணுவ படையில் முக்கிய தலைமை பொறுப்புகளில் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. மேலும் முஷரஃப் தனது இராணுவ காலங்களில் இவர்களோடு பணியாற்றியும் உள்ளார். தேர்வுகளை எல்லாம் முடித்த பின்னர் இவர்கள் மூவரும் சென்று சவேரா என்னும் உருது திரைப்படத்தை பார்த்த அனுபவத்தை பற்றி 2006 வெளியிட்ட தன் சுயசரிதை நூலான இந்த லைன் ஆஃப் ஃபயரில் வெளிப்படுத்தியுள்ளார் முஷரஃப். இயற்பியல், உளவியல் மற்றும் அதிகாரிக்கான தேர்வுகளில் சிறப்பாக தன் பங்கினை அளித்தார் முஷரஃப். இது மட்டுமின்றி சமூக பொருளாதார சிக்கல்கள் குறித்தும் விவாதங்களில் தன்னை முன்னிலைப்படுத்திய முஷரஃப் அடுத்த சில நாட்களில் தன் சகாக்களான மெஹதி மற்றும் அப்துல் அசிஸ் மிஸ்ரா ஆகியோரோடு பாகிஸ்தான் இராணுவ அகாடமியால் அங்கீகரிக்கப்பட்டு ஆயுதங்கள் குழுவிற்கு தேர்வு செய்யப்பட்டனர். 2வது காஷ்மீர் போரே அவருக்கு முதன்முறையாக போர் அனுபவத்தை கொடுத்தது. லாகூர் மற்றும் சியால்கோட் போர்க்களங்களிலும் தன் பங்களிப்பினை செலுத்தியுள்ளார் முஷரஃப். இம்தியாசி சனாத் என்கிற துணிச்சலுக்கான பதக்கத்தை முஷரஃப் பெற்றிருக்கிறார். பாகிஸ்தான் நாட்டின் இராணுவ பிரிவில் உள்ள ஸ்பெஷல் சர்வீஸ் குரூப்பில் 1966 முதல் 1972 வரை இவர் பணியாற்றியுள்ளார். இந்த காலகட்டத்தில்தான் இவர் ஆர்மி கேப்டனாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக 1988 முதல் 1989 பிரிகேடியராக முஷரஃப் இருந்த நேரத்தில் கார்கில் ஊடுருவலை பற்றி பாகிஸ்தான் பிரதமர் பெனாசிர் பூட்டோவுக்கு எடுத்துச் சொன்னார். ஆனால் அவர் இந்த திட்டத்தை மறுத்தார். 1991 முதல் 1993 அவர் டபுள் ஸ்டார் பதவி உயர்வு பெற்றார். பெனாசிர் அவரை மேஜர் ஜெனரல் பதவிக்கு உயர்த்தினார். 1993 முதல் 1995 மேஜர் ஜெனரல் முஷரஃப் இராணுவ தளபதியோடு பாகிஸ்தான் இராணுவத்தின் இராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநரகத்தின் இயக்குநராக பணியாற்றினார். இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை கொண்டிருந்தவரான முஷரஃப் அரசியல் நுட்பங்கள், பிரச்சனைகளை தீர்ப்பது மேலும் கொள்கை முடிவுகளை கையாள்வது போன்றவற்றை பெனாசிர் பூட்டோவிடமிருந்து கற்றுக்கொண்டார். அமெரிக்காவுக்கும் இராஜாங்க ரீதியிலான பயணங்களை மேற்கொண்டார். முஷரஃப் அவர்கள்தான் 1999 மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை
கார்கில் மாவட்டத்தில் காஷ்மீர் படைகள் இரகசியமாக ஊடுருவ உத்தரவிட்டார். இந்தியா இந்த ஊடுருவலை கண்டுபிடித்த பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக தொடுத்த தாக்குதல் தான் முழு அளவிலான போருக்கு வழிவகை செய்தது. அந்த நேரத்தில் நவாஸ் ஷெரீப்புக்கும் இராணுவ தரப்புக்குமான மோதல் முற்றி போனது. நவாஸ் ஷெரீப் போர் நடவடிக்கைகளை வாபஸ் பெற்ற பிறகு அந்த மோதல் இன்னும் அதிகரித்தது. நவாஸ் ஷெரீப் தனக்கு தெரியாமலேயே இராணுவ நடவடிக்கைகள் எடுத்தார் என்று வெளிப்படையாகவே பொதுவெளியில் பகிர்ந்தார் முஷரப். பின்னர் நவாஸ் ஷெரீஃபிடமிருந்து இராணுவ புரட்சி மூலமாக ஆட்சியை கைப்பற்றினார் பர்வேஸ் முஷரப். 2001 ஜூன் மாதம் 20 பாகிஸ்தானின் அதிபராக தன்னை அறிவித்துக் கொண்டார் முஷரப். வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் புகழ்பெற்ற ஆக்ரா உச்சி மாநாடு 2 மாநாடாக 2001 ஜூலை மாதம் 14 முதல் 16 வரை நடைபெற்றது. இந்த மாநாடு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான நெடுநாள் பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்று. இருதரப்பும் அணு ஆயுதங்களை குறைத்துக் கொள்வது பற்றியும் காஷ்மீர் சிக்கல் பற்றியும் இருநாட்டு எல்லைப்புற தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவது பற்றியும் பேசுவதற்காக இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் முன்னதாக 1999 பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டார். அங்கு வெற்றிகரமான லாகூர் தீர்மானம் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. இதன் பிறகு 2001 மார்ச் மாதம் 11 அப்போதைய ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் கோபி அன்னான் லாகூர் தீர்மானத்தை மேலும் செம்மைப்படுத்தி நடைமுறைப்படுத்த இரு நாடுகளையும் அறிவுறுத்தினார். இருந்தாலும் எதிர்பார்த்த அளவு வெற்றிகரமாக எதுவும் நடக்காமல் எந்த புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்து ஆகாமல் அந்த தீர்மானம் தோல்வியில் முடிவுற்றது. 2001 குஜராத் பூகம்பத்திற்கு பிறகு முஷரப் இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு தன் அனுதாபங்களை தெரிவித்ததோடு ஒரு விமானம் மூலமாக நிவாரணப் பொருட்களை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார். முஷரப் 2007 பாகிஸ்தான் நாட்டின் அரசியல் சாசனத்தையும் முடக்கி வைத்தார். இது அதிபராகவும் இராணுவ ஆட்சியாளராகவும் சர்வ அதிகாரங்களையும் வைத்திருந்தவரான முஷரப்புக்கு அப்போது மிகவும் எளிமையாக இருந்தது. இந்த விஷயம்தான் அவருக்கு இன்று மரணத்தையே தண்டனையாக வழங்க காரணமாகவும் ஆகியிருக்கிறது. அந்த நேரத்தில் நவாஸ் ஷெரீப் சவுதி அரேபியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். 2007 நவம்பர் 3 முதல் டிசம்பர் மாதம் 15 வரை எமர்ஜென்சியை அமல்படுத்தினார். இதனை எதிர்த்து பாகிஸ்தான் மக்கள் வெகுண்டெழுந்தார்கள். பல்வேறு விதமான போராட்டங்கள் பாகிஸ்தானின் நாடு முழுக்கவும் அரங்கேறியது. பர்வேஸ் முஷரப் தேர்தலில் மக்களை சந்தித்து பதவிக்கு வந்தவர் இல்லை என்பதை மக்கள் நாள்தோறும் தங்கள் பேச்சுகளில் சுட்டி காட்டிக்கொண்டே இருந்தார்கள். பல்வேறு விமர்சனங்கள், கொலை முயற்சிகள் என்று தன் அரசியல் மற்றும் சொந்த வாழ்வில் பல சவால்களை சந்தித்து வந்த முஷரப் தன் வாழ்நாளின் முக்கிய கட்டத்தை அடைந்தார். 2008 அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் முஷரப்பின் பதவியினை பறித்து அதிகாரத்திலிருந்து அவரை அகற்றி விரட்டுவதற்கு தேவையான இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டுவர ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனை சந்திப்பதற்கு முன்பாகவே 2008 ஆகஸ்ட் 18 அவராகவே பதவி விலகினார். உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறிய முஷரப் லண்டன் சென்று அங்கே வசிக்கலானார். 2013 வரை 5 காலம் லண்டன் வாசியாகவே இருந்தார் முஷரப். காலம் மாறியது. 2013 மீண்டும் நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தானின் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். அவர் முன்பு நடந்த எந்த விஷயங்களையும் சுத்தமாக மறந்துவிடவில்லை. தன்னை ஆட்சியிலிருந்து அகற்றி இராணுவ புரட்சி செய்து அரசை கைப்பற்றியது, அரசியல் சாசனத்தை முடக்கி எமர்ஜென்சியை அமல்படுத்தியது என முஷரப்பின் எல்லா செயல்களும் அவர் மீதான குற்றச்சாட்டுகளாக பதிவு செய்யப்பட்டன. 2014 மார்ச் 30 அன்று அவர் மீது தேச துரோக வழக்கு சுமத்தப்பட்டு விசாரணை துவங்கியது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட முஷரப் துபாய்க்கு சிகிச்சைக்காக சென்றார். வழக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்ட போதும் அவர் அதன் பிற்பாடு பாகிஸ்தானுக்கு திரும்பவே இல்லை. தற்போது பாகிஸ்தான் பிரதமராக முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் இம்ரான் கானும் ஜனாதிபதியாக ஆரிஃப் அல்வியும் பதவி வகிக்கிறார்கள். பாகிஸ்தானில் முஷாரப்புக்கு முன்பே மேலும் 2 இராணுவ ஆட்சியாளர்கள் பதவி வகித்திருக்கின்றனர். முன்பு 1958 அப்போதைய ஜனாதிபதியால் இராணுவ கமாண்டர் அயூப் கான் நாட்டின் தலைவராக நியமிக்கப்பட்டார். 1988 வரை தன் ஆயுள் இறுதி காலம் வரை பதவியில் இருந்தவர் ஜியா உல் ஹக். ஒரு விமான விபத்தில் ஜியா மரணமடைந்த போது அவருக்கு வயது 64. 4-star இராணுவ அதிகாரியான ஜியா பாகிஸ்தான் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஆளுமையாகவே இன்று வரை நேசிக்கப்படுகிறார். துபாயில் மருத்துவம் பார்ப்பதற்காக தஞ்சபுகுந்த பர்வேஸ் முஷரப் 2019 பிப்ரவரி மாதம் புல்வாமா தாக்குதலை ஒட்டி செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் பங்கேற்றார். அதில் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுமே அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றன. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு ஒரு அபாயமான நிலையை எட்டியிருக்கிறது. இந்த நேரத்தில்
பாகிஸ்தான் ஒரு அணுகுண்டை இந்தியா மீது வீசினால் என்ன ஆகும்? பதிலுக்கு இந்தியா 20 குண்டுகளை கொண்டு பாகிஸ்தானின் கதையை மொத்தமாக முடித்துவிடும். ஆகவே நியூக்ளியர் அட்டாக் எதுவும் நடப்பதற்கு சாத்தியமில்லை. ஒரே நேரத்தில் 50 குண்டுகளை கொண்டு போராட்டத்தை தொடங்க பாகிஸ்தானால் முடியுமா என்ன என்று கேட்டார். இப்போதும் நாடு திரும்பி நேரடி அரசியலில் ஈடுபட தான் தயாராக இருப்பதாகவும், பதவி வகிப்பவர்களில் பாதி மந்திரிகள் தனக்கு வேண்டியவர்கள்தான் என்றும், சட்ட அமைச்சரும் அட்டர்னி ஜெனரலும் கூட தன் வழக்கறிஞர்கள்தான் என்றும் வெளிப்படையாக பேசினார் முஷரஃப். இன்றைக்கு தன் 76 வயதில் உடல்நலம் குன்றி துபாயில் சிகிச்சை மேற்கொண்டு வருபவரான முஷரஃபுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு உள்ளது. முஷரஃப் துபாயில் இருந்து பாகிஸ்தானுக்கு வரவழைக்கப்படுவாரா, அல்லது முஷரஃபுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுமா, அல்லது தன் ஆயுள் முழுக்க துபாயிலேயே மருத்துவ தஞ்சம் அடைந்தவராகவே கழித்து விட்டு அங்கேயே தன் வாழ்வை முடித்துக் கொள்வாரா என்பது எல்லாம் முஷரஃப் விஷயத்தில் உலகமே முன்வைக்கும் கேள்விகள். பாகிஸ்தானில் உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்த ஒருவர் மீது தேச துரோக வழக்கு தொடரப்பட்டு விசாரணை முடிவில் மரண தண்டனை வழங்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. என்னதான் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.